வணக்கங்க. நாம் இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணி உள்நாட்டு விமான போக்குவரத்து சேவை, அதாவது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸுக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள ஏர்போர்ட்டுக்கெல்லாம் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது? சில பேர் சென்னையிலேருந்து பெங்களூர் போவாங்க, மும்பையிலேருந்து பெங்களூர் வருவாங்க, மகாராஷ்டிரா போவாங்க, கொல்கத்தா போவாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே உள்ள ஏர்போர்ட்ஸுக்கு நம்ம எப்படி மொபைல் யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நிறைய பேர் ஏஜென்சியில் போய் கட்டுவாங்க, டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அந்த ஏஜென்சி வந்து எக்ஸ்ட்ரா 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு லாஸ் வரும். ஸோ அதை எப்படி நம்ம தவிர்க்கிறது? நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் புக் பண்ணிட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரணும். நான் மோர் தென் 10 இயர்ஸ் இந்த ஆப் இந்த வெப்சைட் மூலமாக டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளியர் ட்ரிப் அப்படின்னு வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த ரேங்க்டு வெப்சைட்டு. ஸோ டைப் பண்ணிவிட்டு மேலே கேட்கும், ஒன் வேவாக ரவுண்ட் ட்ரிப்பானு கேட்கும், அதாவது போகிறீங்களா இல்லை போயிட்டு வரீங்களான்னு கேட்கும். நீங்கள் ஒன் வேனால் போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணணும், ரவுண்ட் ட்ரிப்னால் போகிறதுக்கும் வர டேட்டையும் செலக்ட் பண்ணணும். நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஒன் வே, எந்த ஏர்போர்ட்லேருந்து போகிறீங்கன்னு கேட்கும். சென்னை ஏர்போர்ட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து திருச்சினா திருச்சின்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போகிறீங்கன்னு கேட்குது, நான் வந்து பெங்களூர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். எந்த டேட்லன்னு கேட்குது, நான் 30 ஆகஸ்ட். நீங்கள் எந்த டேட்டோ டேட் செலக்ட் பண்ணிங்க, எந்த ஏர்போர்ட்டு எங்கே போகணுங்கிறது நீங்கள் தான் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும். ஸோ ட்ராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் போகிறேன். நீங்கள் மல்டிப்புள் பேர், உங்கள் கூட 5 எத்தனை பேர் வரவங்க அத்தனை பேர் நீங்கள் செலக்ட் பண்ணி, அம்மி சில்ட்ரன் எத்தனை சில்ட்ரன் வராமல் இன்ஃபான்ஸ், ஸோ இதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். என் கூட யாரும் இல்லை. ஸோ நான் மட்டும்தான் போகிறேன், அதனால் அடல்ட்ஸில் நான் ஒரு ஆள் மட்டும். ஸோ என்ன கிளாஸில் போக போகிறேன் அப்படின்னு கேட்கும், பிஸ்னஸாக ப்ரீமியம் எக்கானமியான்னு கேட்கும். நம்ம எக்கனாமி அதான் சீப்பாக இருக்கும் ப்ரைஸு. ஸோ சர்ச் ஃப்ளைட் கொடுங்க, அந்த டேட்டில் என்னென்ன ஃப்ளைட் இருக்குது சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கு லிஸ்ட்டு காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பைஸ் ஜெட் இருக்குது, இண்டிகோ இருக்குது, ஏர் ஏசியா இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு ப்ரைஸில், உங்களுக்கு ப்ரைஸ் அண்ட் டைமிங்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ எத்தனை மணிக்கு எடுக்குது, எவ்வளோ டைம் லே டவுன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது வந்து 1 hour 10 minutes ஸ்பைஸ் ஜெட் எனக்கு ஓகேவாக இருக்குது, 3360 ரூபா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு டைமிங்கு பேகேஜு எல்லாமே இதில் காமிக்கும். பேகேஜ் பாருங்கள், 15 kg செக்இன், ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg, அதாவது பாக்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது 15 kg, லக்கேஜில் போயிடும். கையில் உள்ளக்க ஃப்ளைட்டுக்குள்ளே கையில் வச்சுருக்கு வந்து 7 kg. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ஃபேரை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ புக்கிங் கொடுங்க. இது மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இங்கேயே சீட் ஃப்ரீ புக்கிங் கேட்கும். இங்கே பாருங்கள், இவங்க வந்து இப்போ நீங்கள் புக் பண்ணும் போதே சீட் செலக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதில் லைட் ப்ளூ பாருங்கள், 150 ரூபா, க்ரீன் 250 ரூபா, இதில் டார்க் ப்ளூ வந்து 1290 ரூபா. ஸோ ஒயிட்டு வந்து, ஒயிட் கலர் பாக்ஸ் வந்து ஃப்ரீ, அதாவது காசு கிடையாது. ஸோ இதில் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு ரெசிப்ட், அந்த சீட் செலக்ட் பண்ணாமல் புக் பண்ணிட்டு அந்த ரெசிப்டை நீங்கள் ஏர்போர்ட்டில் நுழைஞ்சோன்னா இந்த ஏர்வேஸோட கவுண்ட், அதாவது ஸ்பைஸ் ஜெட் நம்ம புக் பண்ணுறோம்ல, இதோட கவுண்டரில் போனீங்கன்னா அவங்களே டிக்கெட் போட்டு, ஒரிஜினல் டிக்கெட் போட்டு ஃப்ளாட் சீட் நம்பரும் கொடுத்துருவாங்க. அங்கேயே நீங்கள் பெட்டர் அங்கேயே எடுத்துக்கிறதுனால இங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜ் உங்களுக்கு போகுது. ஸோ நான் எடுத்து விட்றேன். எடுத்து விட்டு மேலே பாருங்கள், ஸ்கிப் பண்ணுறதுக்குள்ள அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே உங்களோட பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி உங்கள் நேமு, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இவ்வளோ தான் கொடுக்கணும், இதில் வேறு எதுவும் வேண்டாம். ரெஃபரன்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ உங்கள் மொபைல் நம்பரு, உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அதாவது உங்கள் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ புக்கிங் கொடுங்க. ஸோ லோடாகி உங்களை பேமெண்ட் பேஜுக்கு போகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் டெபிட் கார்டு நம்பர் இருந்தால் இப்போ டைப் பண்ணிடுங்க. நேம் ஆன் கார்டு, எந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகுது, சிவிவியை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பே நவுன்னு கேட்குதில்ல, அது பே ஆகிட்டு உங்களுக்கு ஒரு டிக்கெட் காப்பி வரும். ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு கவுண்டரில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ இது நெட் பேங்கிங், அதாவது டெபிட் கார்டில் நெட் பேங்கிங்கில் போய்ட்டுங்க பாருங்கள், ஆக்சிஸ், ஐசிசி இருக்குல்ல, இதில் புக் பண்ணிக்கலாம். இல்லை வேலெட்ஸு, யூபிஐ கூட இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் இப்போ டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, ரவுண்ட் ட்ரிப் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒன்வே சொன்னனால இல்லையா, அதுக்கு நீங்கள் கிளியர் ட்ரிப் போங்க. ரவுண்ட் ட்ரிப்பை செலக்ட் பண்ணுவோம். நான் இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட்டை செலக்ட் பண்ணுறேன். மும்பை போகலான்னு பார்க்குறேன், போயிட்டு திரும்பி வரப்போகிறேன்.
ரவுண்ட் ட்ரிப்னா போயிட்டு திரும்பி வர, இப்போ முதல்ல ஒரு டேட் மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ போகிறோம், திரும்பி வர டேட்டை நம்மளே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி புக் பண்ணிடுறோம். 31 போகிறேன், ரிட்டர்ன் வந்து செப்டம்பர் 3 வரேன். போகிற டிபார்ச்சர் வந்து 31 ஆகஸ்ட், ரிட்டர்ன் வந்து 3 செப்டம்பரில் வரேன். நான் மட்டும்தான் போகிறேன், அடல்ட் நான் சொன்ன மாதிரி நான் மட்டும்தான் போகிறேன். எக்கனாமி சர்ச் ஃப்ளைட்னு கொடு. ஸோ இங்கேயே நீங்கள் உங்களோட ஃப்ளைட் அவைலபிலிட்டியை பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இண்டிகோ காமிக்குது, நான் 9:45 ஃப்ளைட்டை செலக்ட் பண்ண புக்குன்றதுக்குள்ள அதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க பாருங்கள், பேக்கேஜிங்கு திருச்சியிலேருந்து மெட்ராஸு, மெட்ராஸ்லேருந்து பாம்பே இப்படி போகுது. போகும்போது ஓகே. ஸோ அதில் வெயிட் கேஜி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓகே. திரும்பி வரும்போது பாருங்கள், பாம்பேலேருந்து பிஎல்ஆர், பிஎல்ஆர்லேருந்து அதாவது பெங்களூர், பெங்களூர்லேருந்து திருச்சி. ஸோ இதான் ரிட்டர்னு. இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபேரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எத்தனை மணிக்கு எடுக்குது எல்லாம் வருது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபேரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ புக்கிங் கொடுங்க. சீட் செலக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் அதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ சேம் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும் பாஸ்போர்ட்டில் உள்ள மாதிரி. ஸோ நான் ரெஃபரன்ஸுக்கு சும்மா ஒரு பேர் டைப் பண்ணுறேன், உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. மெயில் ஐடியை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கண்டினியூ புக்கிங் கொடுங்க. ஸோ ரீபேஜ் ஆகும். இப்போ பாருங்கள், அதுமாதிரி டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், வாலெட்ஸு, யூபிஐ இது முன்னாடி நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பே பண்ணி எடுத்து டிக்கெட் ஒன்று காமிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் நம்ம புக் பண்ண டிக்கெட் காப்பி. ஸோ இப்படி தான் வரும். இந்த மாதிரி வர்ற காப்பியை நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த இப்போ நான் இண்டிகோன்னு புக் பண்ணியிருக்கீங்க, எந்த ஏர்வேஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமிங்க்கு அந்த ஏர்போர்ட்டில் போய், எந்த ஏர்போர்ட்டோ அந்த ஏர்போர்ட்டில் போய்ட்டு அந்த ஏர்வேஸோட கவுண்டரில் போய்ட்டு இந்த காப்பியை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் காமிங்க. காமிச்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரிஜினல் டிக்கெட்டு, சீட் புக்கிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் நேராக ஃப்ளைட் ஏறி போக வேண்டியதுதான். நீங்கள் இங்கேயே சீட்டு செலக்ட் பண்ணாதீங்க, செலக்ட் பண்ணி உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அவங்களே அங்கேயே புக் பண்ணி கொடுப்பாங்க சீட்டு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.